இப்பெல்லாம் நம்ம மக்கள் சினிமா படங்களை விட சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் சீரியலோட கதை மற்றும் அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் மேலே நம்ம மக்களை வச்சுருக்க இன்ட்ரெஸ்ட் தான். இந்த வகையில் மக்கள் மனசை கவர்ந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்து தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இருந்தாலும் அதுக்குள்ளேயே லட்சக்கணக்கான பேரை கவர்ந்து டிஆர்பியில் டாப்பில் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல் பற்றின சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்க்கலாம். பாரதி கண்ணம்மா சீரியல் கருத்தமுத்துங்கிற மலையாள சீரியலோட ரீமேக் தாங்க. மலையாளத்தில் இந்த சீரியல் பெரிய ஹிட் கொடுத்ததுனால அந்த சீரியலில் தமிழ் எடுத்து பாரதி கண்ணம்மான்னு பெயரிட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதோட பொதுவாக ஒரு சீரியலில் லீட் ரோலில் நடிக்கிற நடிகர் இல்லைன்னா நடிகை வேறு டிவி சீரியலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு டிவி ஷோஸ்லேயாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சீரியலில் பாரதி ரோலில் நடிக்கிற அருண் பிரசாத், கண்ணம்மா ரோலில் நடிக்கிற ரோஷினி ஹரிப்பிரியன், அஞ்சலி ரோலில் நடிக்கிற ஸ்வீட்டி, அப்புறம் பாரதியோட தம்பி ரோலில் நடிக்கிற அகிலன்னு எல்லாருமே நடிக்கிற முதல் சீரியல் இது தான். இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சீரியலில் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. சரி, இந்த சீரியலில் லீட் ரோலில் நடிக்கிறவங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். அருண் பிரசாத் இந்த சீரியலில் நடிக்க ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நம்ம ரோஷினி ஹரிப்பிரியனும் 8000 ரூபாய் தான் வாங்குறாங்க. ஸ்வீட்டி 7000 ரூபாய், அகிலன் 5000 ரூபாய் வாங்குறாரு. பொதுவாக ஒரு சீரியல் ஷூட்டிங் மாதத்துக்கு 20 நாள் நடக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா இதில் லீட் ரோலில் நடிக்கிற எல்லாருமே 100,000 மேலே மந்த்லி சேலரி வாம்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வர யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.